வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஏகே பேசுகிறேன். இந்த பதிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மறந்து போகிறதுனால இந்த எக்ஸாம்ன்ற ஒரு விஷயத்தை போய் பார்க்கவே முடியாது, எழுதவே முடியாதுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த முழு வீடியோவுமே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருந்திருப்பீங்க. ஹால் டிக்கெட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த ஹால் டிக்கெட்டை நம்ம எத்தனை பேர் வந்து கவனமாக பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவானது. இதில் மெயினாக நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய பேர், உங்களுக்கான அந்த எக்ஸாம் சென்டர், நம்மளுடைய ஃபோட்டோ இருக்கா, ஓகே ரைட், இதுதான் நீங்கள் மேஜராக பார்க்குறது. அண்ட் இதை தாண்டி ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா படிச்சிருந்தோம் அப்படின்னா இது எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஒரு பொதுவானது. இதில் நீங்கள் ஒரு விஷயம் தவற விட்டால் கூட கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமுக்குள்ளார அந்த சென்டருக்குள்ளாரே உள்ளே விட மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் டாப்லேயே வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு திருப்ப கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக திரும்பி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து மெயின்ஸுக்குன்னு ஒரு ஹால் டிக்கெட் வரும். அதுவும் இந்த ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போகணும். இப்போ கடந்த வருடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஹால் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு அதை கையில் வாங்கிட்டு வந்து அதை பத்திரப்படுத்தி வைக்காமல் அது ஒரு மெத்தனத்தில் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சரி பார்த்துக்கலாம், நமக்கு ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ற நிறைய மைண்ட் செட் இருப்பாங்கல்ல. அதில் ஒரு சில நபர்கள் பாஸ் ஆகியிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சிடலாதனால ஒரு நிறைய சிக்கல் இருக்குது, அலைச்சல் இருக்குது. போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது போய் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் தேவையா நமக்கு? ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பேப்பர், அந்த பேப்பரை கூட நம்ம பாதுகாக்க முடியலன்னா அப்புறம் நம்ம லைஃப்பெல்லாம் எப்படி என்னென்னன்னு யோசிச்சுக்குங்க, ஓகேவா? ஸோ அப்போது இந்த ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போகிற ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதில் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும், அண்ட் இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் இருக்கணும், அவங்க ஒரு ஸ்டாம்ப் வந்து ஒன்று குத்திருப்பாங்க. இது மூணுமே அதில் கம்பல்சரி இருந்திருக்கணும், ஓகேவா? ஸோ அந்த காப்பியை நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடித்த உடனே பத்திரப்படுத்தி ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருங்க, ஓகேவா? ஸோ ரிசல்ட் எப்படி வருது ஏதுன்றதெல்லாம் அது செகண்டரி, அதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம். அண்ட் அடுத்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் ஒரு பார் கோடு வரும். அந்த பார் கோடை பிரிண்ட் எடுக்கிறப்ப ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஓகேவா? இல்லாத டவுன்லோட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணாததுனால அந்த பார் கோடு வந்து எக்ஸாக்டாக விசிபிள் இல்லாமல் சின்னதாக ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் உங்களுடைய பிரிண்ட் அவுட்டில் கிளியராக இருக்கான்னு பாருங்கள் அந்த பார் கோட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோ. நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் சைஸ் வந்து கொடுத்து அப்ளை பண்ணியிருப்போம். அண்ட் அதே ஃபோட்டோவை தான் நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த ஹால் டிக்கெட்டில். நிறைய பேர் என்ன பண்ணுன்னா, ஸோ பழைய ஃபோட்டோ இருக்கும், அதை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடிலாம் அது காலத்தில் எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுருப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு மூஞ்சை கொண்டு போய் மறுபடியும் போய் காட்டினோம்னா நீயாப்பா தம்பி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்மேட்ச் மாதிரி இருக்க வேண்டாம், அதான் அவங்களும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், இப்போ கடந்த ரீசன்ட் எக்ஸாம்ஸில் ஒரு முக்கிய கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? ட்வின்ஸு அப்படி இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் நீங்கள் ரெண்டு பேருமே ட்வின்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் இந்த கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் தான் அந்த நபரா, இல்லை உங்கள் வீட்டில் இன்னொரு நபர் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாராவது இருக்காங்க, அவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இப்போ ரீசெண்டாக வர எல்லா எக்ஸாம்ஸ்லுமே கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக உங்களையும் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அண்ட் இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ஃபோட்டோ காப்பி வச்சுக்கணும், ஓகேவா? ஹால் டிக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுவீங்க, அது இல்லாமல் இன்னொரு ஃபோட்டோ கையில் வச்சுக்கணும், ஓகேவா? அண்ட் அது கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஃபார்மெட்டுன்னு ஒன்று ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் நினச்சதெல்லாம் எழுதக்கூடாது. உங்களுடைய மானிட்டரில் எக்ஸாமில் நீங்கள் அப்பியர் ஆகிறப்போ உங்கள் மானிட்டரில் ஒரு வேர்டிங்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அந்த பாக்ஸில் ரன்னிங் லெட்டரில் எழுதணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை கிளியராக எழுதுங்க, ஓகேவா? ஸோ அங்கே போய்ட்டு கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது அதெல்லாம் வேண்டாம். அவங்க கிளியராக அதை கொடுத்துருப்பாங்க, அதை படித்து அப்படியே நீங்கள் அதில் எழுத போகிறீங்க, அவ்வளோதான், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இன்விஜிலேட்டர் சைன் இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேண்டிடேட் சிக்னேச்சர் இருக்கும். இதை நீங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்தே போகும்போதெல்லாம் போட்டு போகக்கூடாது, ஓகேவா? ஸோ இதை தெளிவாக இன்விஜிலேட்டர் முன்னாடி அவங்க ப்ரெசன்ஸில் தான் நீங்கள் சைன் போடணும். ஸோ அவங்க போட்டு இது ரெண்டையுமே பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேவா? உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிடுவாங்க, திருப்பி போகிறப்ப உங்கள் கையிலேயே கொடுத்துருவாங்க, அதை பத்திரப்படுத்தி வைக்கணும், ஓகே? அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு போகணும், ஓகேவா? இந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது பேன் கார்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்புக்காக இருக்கலாம். அந்த பாஸ்புக்கில் உங்களுடைய ஃபோட்டோ காப்பி இருக்கணும், ஓகேவா?
ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். எது வந்து செல்லாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க உங்களை ஹால் டிக்கெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்எல்ஆர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு எல்எல்ஆர் அப்ளை பண்ணி அந்த இதை கொண்டு போகிறது அதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. இந்த ரேஷன் கார்டு இதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது, ஓகேவா? ஸோ ஒன்ஸ் உங்கள் நேம் ஃபார்மட் எப்படி இந்த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதை தான் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப சிக்கலில் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே, பார்ப்பாங்க, ஓகே ஃபைன் அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? ஸோ இதை தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டிருக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன சுச்சுவேஷன்ஸ் எப்போ என்ன வேணால் நடக்கலாம், அதனால் மாஸ்க் அப்படின்றது ஒரு கம்பல்சரி, ஓகேவா? ஸோ அது என்ன மாதிரியான மாஸ்க் அப்படின்றது உங்களுடைய ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் நிறைய தேர்வில் இப்போ ரீசன்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அவமே வித்தியாசமான மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களும் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி ரொம்ப ரிஸ்ட்ரிக்டாக பிடிக்கணும் அப்படின்னா ஏன் N95 மாஸ்க் நீங்கள் போட்டு வரல அப்படின்னு கேட்கலாம், பட் அப்படி ஒரு கேள்வி வர்றதில்லை. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஓகேவா? சில பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் ஆரோக்கிய சேது ஆப்பையும் வச்சுக்கணுமா இல்லை இந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் கொண்டு போகணுமா அப்படின்னா, அவங்க மெயினாக பார்க்குறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் மெயினாக பார்க்குறாங்க. நீங்கள் ஈவந்தோ ஆரோக்கிய சேது ஆப்லேயே நீங்கள் அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எங்கே அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம், அது எங்கே, அதை கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபார்மை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து அதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயிலுக்குமே எஸ் ஆர் நோ வாட் எவர் இட் இஸ் அதை கிளியராக கொடுத்துட்டு உங்களோட சிக்னேச்சர் போட போகிறீங்க. அண்ட் மறக்காமல் அதை எடுத்துகிட்டு போங்க, ஓகேவா? அப்போ நீங்கள் கொண்டு போகிற விஷயத்தில் என்னென்னலாம் ஆட் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட் அண்ட் உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி, அண்ட் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை உங்களோட ஹால் டிக்கெட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுவீங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகணும், ஒரு பால் பாயிண்ட் பென், மாஸ்க், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை. இதை தாண்டி இந்த தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்கு, ஓகேங்களா, பேட் இருக்குது பார்த்தீங்களா, இங்க் பேட், அதை கொண்டு வர சொல்லி அதில் போட்டிருக்கு, ஓகே? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த ரூல்ஸில் வர்றதுனால நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு வரலைங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம், மேபி, ஓகேவா? ஸோ இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போங்களா, அது ஒரு பெரிய வெயிட்லாம் கிடையாது. ஸோ அது இருந்தால் அது தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்ட் க்ளூ, அதாவது கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அங்கேயும் வச்சுருப்பாங்க, மேபி ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும், 5 ரூபா 10 ரூபா, அது வாங்கி வச்சுக்கிட்டால் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் அதையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியராக எடுத்துகிட்டு போயிருந்து எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை உள்ளே விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இதில் ஒன்றாவது நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாமே எழுத முடியாது. லைக் சென்னை மாதிரி ஒரு சென்டென்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இனி பார்க்க போகிறவங்களும் இருக்காங்கல்ல. அதாவது என்னென்னா அந்த ஃபார்ச்சூன் டவர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவலேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இருக்கா, ஓகே ஃபைன் 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 அப்படின்னு பயங்கர செக்லிஸ்ட்லாம் வச்சு உங்களை பிடிப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம வழிவகுக்கக்கூடாது. நம்மள்ட்ட எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், செம்மையாக எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் அப்படியே க்ளூலாக போயிட்டு, ஓகே நான் படிச்சது அப்படி நச்சுன்னு வரப்போகுது, அழகாக பண்ணிட்டு வரப்போகிறேன், 80 questions உள்ளே போயிட்டு வர அந்த 45 minutes எப்படி போக போகுதுன்னே தெரியாதுல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி செம்மையாக போய் பண்ணிட்டு வரணும். இங்கே நான் ஆல் டிக்கெட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், இதை எடுத்துகிட்டு வரல, இது அது மாதிரி இல்லை, இப்படின்ற ஏகப்பட்ட குழப்பத்தோடு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பண்ணியிருக்க வேண்டிய அந்த எக்ஸாமையே நம்ம என்ன பண்ணிடுவோம், சொதப்பிடுவோம். அது நோ டவுட் அட் ஆல், சின்னதாக நம்ம மைண்டு ஹியூமன் தானே, அது வேறு மாதிரி வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு சிக்கல்களுக்குமே நம்ம ஆளாகக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப கிளியராக இருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம், அண்ட் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸில் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்திருக்கலாம், கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் எனி திங் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், அதுக்கான பதில் நம்ம கண்டிப்பாக கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ எல்லாருமே சிறப்பாக பண்ணுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோட சார்பாகவும் நம்மளுடைய வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டடா, பை, சீ யூ. வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.